வணக்கம், நான் தான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்திட்டுள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். அன்னைக்கு ப்ரோமோ வந்து ஒரு தினசா போட்டிருந்தாங்க, இது மாதிரி 1 & 2 அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நாளைக்கான ப்ரோமோ அப்படின்னு. அதை பார்க்கும்போது தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட்ல இந்த ப்ரோமோல முக்காவாசி சீன் வந்து இருக்காது அப்படின்னு. அதே மாதிரிதான் வந்து நடந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து நேற்று முடிஞ்சிருந்து இவங்கள்ட்ட, அதாவது சிங்காரத்திட்ட வந்து, இது மாதிரி எங்க 60வது கல்யாணத்தை வந்து நடராஜன் தான் வந்து பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து அவரை தத்தெடுக்க போறோம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க சொல்ல. சோ அதனால வந்து கவின் வந்து எதுவுமே வந்து பேசல அதை பத்தி. சோ அந்த 60வது கல்யாணத்துலதான் வந்து பிரச்சனையா வந்து வெடிக்கும்னு நினைக்கிறேன். சோ அது வந்து அதே அப்படியே டப்புன்னு முடிஞ்சிருச்சு. நான் கூட கவின் ஏதாச்சும் ஏதாவது பேசுவாரு, சோ இது மூலியமா ஏதாச்சும் கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன். பார்த்தா அது வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் வெண்பா அன்னைக்கு திட்டினதான் நினைச்சு கௌரி வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டு வெண்பாட கால் பண்ணி பேசுறாங்க. இது மாதிரி நீ வந்து கோயிலுக்கு வந்து நான் வந்து அப்பா அங்க கூப்பிட்டு வரேன். சோ எப்படியாச்சும் வந்து அந்த நினைவுபடுத்துற மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம், நீ யோசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் வெண்பா வந்து அதை பத்தி நைட் ஃபுல்லா வந்து யோசிச்சிருக்காங்க அண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம தயிர் சாதம் பண்ணி கொடுத்தோம், அது வந்து அப்பாவுக்கு பிடிச்சது, அது மூலியமா வந்து பண்ணலாம். அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம சித்தி மாதிரி வந்து அந்த மேனேஜர் பண்ண வந்து பிடிக்கல, சோ அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க கவினோட. அந்த மேனேஜர்னா அநேகமா வந்து மூக்கடி பண்றதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாரதா இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யானி வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. சாரதா போனதுல இருந்து அந்த மேனேஜர்ஸுமும் வந்து யானிக்கு வந்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அந்த மேனேஜர்ஸும் வெண்பா பண்ணி அதை வந்து ஞாபகப்படுத்துறாங்களா, நாளைக்கு எபிசோட் வந்து அது மாதிரி வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட்ல வந்து முடியுமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சமையல் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த தயிர் சாதம் பண்ணி எடுத்துட்டு போனானு அண்ட் அதெல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் கவின் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. சோ அதுலதான் எபிசோட் முடிஞ்சு. இன்னொரு பக்கம் கௌரியும் அதுக்கப்புறம் வந்து இவங்க, அதாவது தர்மா வந்து கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆறாங்க. இவங்க கோயிலுக்கு போற பாத்தினே வந்து ஆல்ரெடி வந்து யானை வந்து ஒட்டு கேட்டிருந்தாங்க. சோ இவங்க வந்து தனியா போக கூடாது, நம்ம போனாதான் வந்து ஏதாச்சும் குட்டையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யானை போக ட்ரை பண்ணும் போதுதான் மல்லிய வந்து இல்ல இல்ல நம்ம ஆபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அதுலதான் எபிசோட் வந்து முடிஞ்சு. நாளைக்கு வந்து எப்படியாச்சும் ஆபீஸ் வந்து ஓபி அடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு வந்து வந்துருவாங்க யானி. யானிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் தர்மா வந்து அதை வந்து உண்மைய சொல்லாம, அதுக்கப்புறம் அதாவது வெண்பாட்ட அன்பா பேசாம அதை எரிஞ்சொல்ற சீன்லாம் வந்து வரும் யானிய பார்த்ததுனால. சோ இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நம்ம டேரக்டர் வந்து வச்சிருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.